வாஜிரி, அவங்க எப்போ அனுப்பாங்க? எத்தனை தரேன்டா சொல்றது, 2 வீக்ஸ் கழிச்சு பாத்துக்கலாம். நோ மேன், ஃபக், புட் யுவர் செல்ஃப் இன் மை சிச்சுவேஷன் காய். மச்சி, உனக்கு நல்லா தெரியும், ப்ளீஸ் சொல்லு. மச்சி சொன்னாக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பை. என்ன மச்சி, ஏதாவது பிரச்சனையா? ஏ, இப்ப இங்க வந்த? இல்லடா, ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி. அதான். ஹலோ, என்ன கூட வந்துட்டு வரலாம். What happened in the car? Okay, அப்படி இன்னும் உங்க அண்ணன் வச்சுட்டு போ. Thank you.
ஏய் மச்சி, தப்பு நடக்க கூடாதுதான்டா அவன் கூட வந்த. செத்துட்டாங்கடா, கொண்டுட்டியடா, ஜெயிலுக்கு போக போறேன்டா. என்ன சிட்டிசன் கூட எடுக்கல. அம்மா, தங்கச்சி, டேய் 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 மச்சி, பயமா இருக்குடா. அல்லாத அப்படிடா, ரிலாக்ஸ் அப்படினா நானே டென்ஷன் ஆயிடும். அல்லாத அல் டேக் கேர் ஆஃப் இட். அல்லாத மேன், எல்லாம் மாட்டிக்கிட்ட மச்சி, எங்க லைஃபே காலிடா. Shut the fuck up, guy. நானே டென்ஷன் ஆல மாட்டேன். அல்லாத போட்டு தள்ளிட மாட்டோம். கலிபர் 9mm, மொத்தம் 12 புல்லட்ஸ். அதுல மூன்று ஒருத்தனுக்கு தலையில, மற்ற ரெண்டு பேருக்கு இதயத்துல. மூன்று பேருமே ஸ்போர்ட்ல ஆகும், நல்ல சந்தேகமே இல்லை. நான் ஐயா எதுக்காக நான் எல்லாம் செய்யணும்? 10 பேர் சண்டைக்கு வந்தா என்னால் தனியாண்டு அடிபட முடியுமா? இல்லை. ஆனா அடிபண்ண பிறகு 20 பேரை கூட்டிக் கொண்டு அடிக்க முடியும். ஏண்டா நான் ஒரு கேங்ஸ்டர். ஏன் நான் கேங்ஸ்டரா மாறணும்? எது என்ன மாத்துச்சு? நான் வாழ்ற அந்த நாடு, என் ஃப்ரெண்ட்ஸ், பள்ளி தந்த பாடம், இல்லை இந்த அம்மா அப்பா என்ன இப்படி தான் வளர்த்தாங்களா? யாருமே இல்லை. இதுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம். 10 வயசுல நான் மூன்றிலிருந்து தோண்ட மூவ் பண்ணி வரைக்கு நான் பார்த்த முதல் காட்சி, கண்ணில் படம் அடித்து வைத்தியத்தில் மரமாக வளர்த்துட்டேன். படியில்டா இப்படித்தான் இருக்கணும்னு கண்கட்டாம பார்த்து கொண்டு வந்தேன். எனக்கு இப்போ 20 வயசு. இன்றைக்கு வரைக்கும் என்ன சுத்தி அதான் நடக்குது, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கை கையில் இருக்கிற வயசுல 3 பேர் உயிரிழந்துட்டேன். என்னத்திலையும் நான் செய்த பிள்ளையே இல்லைன்னு தப்ப முடியாது. என்ன வாழ்க்கை என்ன 2 நிமிஷத்துலையோ இல்லை 2 மணித்தரத்துலையோ முடியலாம். புதுசுக்கு நியூஸ் போயிருக்கு, தப்பி ஒன்றாவ என்ன பேர் சொல்லியிருப்பாங்க. நோ, அமினா, அமினோட பேரை சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன தப்புண்ணா? நான் என் ஃப்ரெண்டை காப்பாற்றுவேன். எனக்கு ஒன்று நடக்கூடாண்டுதான் அவன் கூட வந்தான். ஆனால் எல்லாம் கைமுறி போச்சு. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றி ஆகணும். சொல்றேன்ங்களா? ஒன்றும் செய்யக்கூடாது.
நான் செய்த பிள்ளையாண்டு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டை காப்பாற்ற திருந்தி வாழ்ற இன்னமொரு ஃப்ரெண்டை திரும்ப தப்பு செய்ய வைக்க ஒரு விஷயத்தை எதுக்காக செய்கிறேன் வச்சு தான் அது சரியா பிள்ளையாண்டு மனச்சாட்சியின் தீப்பு மண்டியில் தீர்மானிக்கப்படுது. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கருணா மட்டும் வாழ்ந்துடாத.